வணக்க நேர்களே, வணக்கம். தமிழொலியினுடைய இன்றைய பிரமுகர் பகுதி ஊடாக இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் எமது கலையகத்துக்கு முக்கியமான ஒரு பிரமுகரை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். உண்மையில் இவர் தமிழுக்கு பல சேவைகளை ஆற்றியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு முக்கிய பிரமுகரை நாங்கள் இன்றைய தினமும் இந்த பகுதி ஊடாக பார்க்க இருக்கின்றோம். இன்றைய பிரமுகர் பற்றிய ஒரு சிறிய முன்னோட்டத்தை நாங்கள் பார்ப்போம். பேராசிரியர் சிதம்பர பிள்ளை சிவலிங்கராஜா 1946 ஐந்தாம் மாதம் 5 திகதி வடமராட்சி கரவட்டிப்பில் பிறந்தார். ஆரம்ப கல்வியை கட்டைவேலி மெதரிச மிஷன் பாடசாலையில் பயின்று பின்னர் கரவட்டி விக்னேஸ்வரா கல்லூரியிலேயே சிறிது காலம் பயின்றார். பண்டிதருக்கா வீரகத்தியின் வாணிக்கலை கழகத்தில் பயின்றவர். பின்னர் பண்டிதர் வீரகத்தியிடம் தமிழை வரன்முறையாக கற்றார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலேயே பேராசிரியர்கள் சு வித்யானந்தன், கா கைலாசபதி, கா சிவத்தம்பி, ஆ சண்முகதாஸ், எம் ஏ நுகுமார் முதலியோரிடம் கற்றார். தமிழ் சிறப்பிலேயே முதல் பிரிவில் சித்தி பெற்றவர் ஆவார். எம்ஏ பிஹெச்டி பட்டங்களை பெற்றவர். புலம்பெயர் நாடுகளுக்கு தமிழ் ஆய்வுக்காகவும் சென்று வந்தவராவார். இன்றைய பிரமுகர் நிகழ்ச்சியில் இதோ மனம் திறக்கின்றார் பேராசிரியர் சிதம்பர பிள்ளை சிவலிங்கராஜா. வணக்கம் சார். வணக்கம். இன்றைய தினம் நீங்கள் எமது கலையகத்துக்கு வருகை தந்திருக்கின்றீர்கள். உண்மையில் எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்று கூறினால், நீங்கள் தமிழுக்கு பல சேவைகளை ஆற்றியிருக்கின்றீர்கள், பல புலம்பெயர் தேசங்களுக்கு சென்றிருக்கின்றீர்கள், பல சொற்பொழிவுகளை நீங்கள் ஆற்றியிருக்கின்றீர்கள். அது மட்டுமல்ல, முக்கியமான பல நிகழ்வுகளில் கூட நீங்கள் பல உரைகள் ஆற்றியிருப்பதை நான் கூட பார்த்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல, நீங்கள் தமிழுக்காக பல நூல்களை, குறிப்பாக நாங்கள் இன்றைய தினம் பண்பாடு தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். இந்த பண்பாடு தொடர்பாக கூட நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட நூல்களை கூட நீங்கள் எழுதியிருக்கின்றீர்கள். அந்த வகையில் நாங்கள் பண்பாடு கலாச்சாரம் தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த பண்பாடு கலாச்சாரம் போன்றவை ஒவ்வொரு நாட்டினுடைய அடையாளமாக காணப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்தை நாங்கள் பார்த்தோமையானால் இயந்திரமான ஒரு சூழலில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நேரத்துடன் நாங்களும் பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தற்போதைய காலகட்டம் மாறியிருக்கின்றது. அந்த வகையில் பலர் இந்த பண்பாடுகள் கலாச்சாரங்களை மறந்து செயற்படுவதை கூட நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் எமது விருந்தினராக கூட வந்திருப்பவர் கூட பல பண்பாடுகள் கலாச்சாரங்களை, பல வேட அனுபவங்களை பெற்றவராக கூட இருக்கின்றார். அவரிடம் கூட நாங்கள் இந்த பண்பாடுகள் கலாச்சாரங்கள் தொடர்பாக பல்வேறு விடயங்களை வித்தியாசமான முறையில் கூட பெறலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். அந்த வகையில் இந்த பண்பாடு தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? உண்மையிலே பண்பாடு என்பது ஒரு நிரந்தரமான தன்மையானது அல்ல. ஆனால் அது காலத்துக்கு காலம், இடத்துக்கு இடம், பல்வேறு காரணிகளால் அந்த பண்பாடுகள் மாறக்கூடிய தன்மை உடையவை. அடிப்படையிலே நாங்கள் இங்கு பேச விரும்புவது தமிழ் மக்களினுடைய பண்பாட்டு கோலங்களை தான் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். உண்மையிலே பண்பாடு என்பது ஒரு மக்களினுடைய, ஒரு மக்கள் கூட்டத்தினுடைய வாழ்வியல் அம்சங்கள், பல்வேறு அம்சங்களிலே இருக்கும். பண்பாடு பற்றிய விளக்கங்களை கூறியவர்கள் பல்வேறு விளக்கங்களை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் பண்மையிலே நாங்கள் இங்கே பண்பாடு என்று பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்து தமிழ் மக்களினுடைய பண்பாட்டை பற்றியே இன்று நாங்கள் பேச இருக்கிறோம். இந்த வகையில் எங்களுடைய பண்பாட்டு பாரம்பரிய அம்சங்கள் பல்வகையிலே மாறுபாடடைந்து விட்டன, பலவை மாறிவிட்டன, சிலவை மறந்து விட்டன. நாங்கள் சிலதை மறந்து விட்டோம். நிச்சயம், பல பண்பாடுகளை கூட நாங்கள் தற்பொழுது காண முடியாத, மறைந்ததும் மறந்ததும் இருக்கின்ற இந்த நேரத்திலே நாங்கள் எங்களுடைய பண்பாட்டு அம்சங்கள் பலவற்றை மீள நினைவு கூறுகின்ற பொழுது எங்களை போன்ற வயது வந்தவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையும் உருவாகிறது வழக்கம். இப்பொழுது எங்களுடைய பழமையான விடயங்களை நாங்கள் நினைக்கின்ற பொழுது எங்களை அறியாமலே நாங்கள் ஒரு உற்சாகமான சூழ்நிலைக்கு வருகிறோம். நாங்கள் சிறுபிள்ளைகளாக இருந்த காலத்தில் இருந்த வாழ்வியல் முறைக்கும் பண்பாட்டின் அம்சங்களுக்கும் உண்டு, வாழ்வியல் அம்சங்களுக்கும் பாரிய வேறுபாடு உண்டு. அவற்றிலே நல்லவையும் உண்டு, கூடாதவையும் உண்டு. இந்த கூடாத வேண்டு நான் சொல்கிறேன்னா மாற்ற முடியாதவை என்று கருதப்படுகின்றவை அல்ல, மாற வேண்டியவை மாறலாம். ஆனால் மாற வேண்டும் என்பதற்காக மாற்றுகின்ற
நிலையை நாங்கள் அவ்வளவு ஏற்றுக்கொள்வது கடினமானது. நிச்சயமாக, ஏனென்றால் எல்லோரும் நினைப்பது என்னவென்றால் இந்த மாற்றம் ஒன்று தேவை என்று நினைப்பார்கள். ஆனால் சிலவற்றை நாங்கள் மாற்ற நினைத்தால் அது நமது பண்பாடு கலாச்சாரங்களிலிருந்து நாங்கள் பிறழ்வடைவதை போன்று தான் இருக்கும். உண்மையிலே எங்களுடைய பண்பாட்டிலே நாங்கள் எங்களுடைய பண்பாட்டின் பலமாக கருதுகின்ற சில வாழ்க்கை முறைகளை நாங்கள் இன்று இழந்து விட்டோம். அந்த வகையிலே அதுக்குரிய காரணம் இந்த எங்களுடைய அரசியல், பொருளியல், பண்பாட்டியல், அகலுலக தொடர்புகள் பல்வேறு காரணங்களினால் எங்களுடைய வாழ்க்கை முறைமை மாறிவிட்டது. அது ரெண்டு வகையிலே வந்திருக்கிறது. எங்களோட பண்பாட்டை ரெண்டு வகையாக சொல்வார்கள். பொருள்சார் பண்பாடு, பொருள் சாரா பண்பாடுன்னு ரெண்டே சொல்வார்கள். பொருள்சார் பண்பாடு என்பது பொழுது எங்களோட வீடு, வாசல், எங்களுடைய உபயோகிக்கிற பொருட்கள் இவை எல்லாவற்றையும் சொல்வார்கள். அவை எல்லாவற்றையும் நாங்கள் முற்று முழுதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் இல்லை. உதாரணமாக பொருள்சார் பண்பாட்டிலே இப்போ நாங்கள் அம்மி, குழவி, ஆட்டுக்கல், திரி என்ற முறையில் தான் நாங்கள் வளர்ந்து நாங்கள் இந்த காலகட்டத்தில் உள்ள வாழ்வியலுக்கு எங்களுடைய வேகத்துக்கும் பரபரப்புக்கும் எங்களுடைய வேலைகளுக்கும் அம்மியில் அரைச்சி கொண்டிருக்கிறது கஷ்டமான வேலை. எங்களுடைய பெண்கள் அரைக்கவும் மாட்டார்கள். அம்மி என்றால் என்னென்று கேட்குற அளவுக்கு ஒரு காலம் இன்னும் விரைவில் வந்துவிடலாம். ஆனால் அது மாற வேண்டியதான், அது ஒன்றும் செய்யலாம். ஆனால் மாறக்கூடாது என்றிருக்கின்ற இனசன உணர்வு, கணவன் மனைவி உறவு, உற்றார் உறவினர் உறவு, அவர்களோட அந்யோன்யமாக பழகுவது, கொடுப்பது, கொள்வது, விருந்தோம்புவது இவையற்றையும் நாங்கள் நிராகரிக்கிறது அவ்வளோ புத்திசாலித்தனமானது அல்ல. அது எங்களுடைய பண்பாட்டின் அடையாளத்தை நாங்கள் இழப்பதாகவும் தான் அமையும். அது பொருள்சாரா பண்பாட்டில் பல்வேறு அம்சங்களில் எங்களுடைய நடைமுறைகள், நாங்கள் பழகுகின்ற விதங்கள், எங்களுடைய குடும்ப வாழ்க்கை இவற்றிலெல்லாம் நாங்கள் இப்பொழுது மாற்றமடைந்து கொண்டு வருகிறோம். அது முற்று முழுதாக மாற்றமுடைய வேண்டிய தேவை இல்லை என்பது என்னுடைய கருத்து. நல்லவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், நல்லவற்றை பெற்றுக்கொள்வோம். ஆனால் ஒரு புரிந்துணர்வோடு, ஒருவரோடு ஒருவர் புரிந்துணர்வோடு வாழுகின்ற குடும்ப வாழ்க்கை, உறவினர் வாழ்க்கை, அது விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை இவையெல்லாம் எங்களுடைய பண்பாட்டின் ஒரு பலமான அம்சமாக இருந்தன. அது ஆகக்குரு முக்கியமானது குருவை மதிக்கிறது, ஆசிரியரை மதிக்கின்றது, மூத்தோரை மதிக்கின்றது, பெற்றோரை மதிக்கின்றது. இதெல்லாம் எங்கள் பண்பாட்டின் ஒரு பலமான பகுதி. மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொல்லுவார்கள். உண்மையிலே மாதாவும் பிதாவும் குரு இந்த மூன்றும் தான் தெய்வம் என்று சொல்லி ஒரு விளக்கமும் சொல்லுகிறார். மாதா, பிதா, குரு இந்த மூவரும் தான் தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். எனவே இந்த மாதா, பிதா, குரு, தெய்வம் அந்த பண்பாடு இப்பொழுது மாறிவிட்டது. ஆசிரியர்கள் மாணவர்கள் மதிக்கிறது. இப்போ அண்மை கால சம்பவங்கள், நிகழ்ச்சிகள், மீடியாக்கள், ஊடகங்களில் பார்த்தா தெரியும் ஆசிரியர்களை மாணவர்கள் மதிக்கிறது என்பது இல்லாமலே போய்விட்டது. அது மிகவும் வருத்தப்படக்கூடிய, துன்பப்படக்கூடியது. என்னுடைய பழைய மரபில், என்னுடைய 70 வயசு, நான் 70 வயதிலே நான் என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கின்ற பொழுது நாங்கள் சிறுவர்களாக இருந்து படித்த காலத்திலே எங்களுடைய பாடசாலை ஆசிரியர்களை நாங்கள் வாத்தியார் என்று தான் சொல்வோம். பிறகுதான் சேர் என்று சொல்ல வந்தது. யூனிவர்சிட்டியில் படிக்க வந்தேன், சேர் என்று சொல்ல வந்தது. இப்போ வாத்தியார் என்று சொன்னாலே, வாத்தியார் கண்டாலே நாங்கள் விலத்தி போகிறது பயம். இப்போ வாத்தியார் மாணவனை கண்டு விலத்தி போகிற அளவுக்கு காலம் மாறிவிட்டது. நிச்சயமாக இந்த பண்பாடு மீளப்புணப்பட வேண்டும். ஆசிரியரை மதிக்க வேண்டும், குருவை மதிக்க வேண்டும். இப்பொழுது உள்ள மாணவ பரம்பரையிலே அது மாறிப்போனதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் மாறக்கூடாத விஷயம் இந்த குருவை மதிப்பது, தாயை மதிப்பது, தகப்பனை மதிப்பது, உறவினரை மதிப்பது. இன்னும் ஒட்டுமொத்தமாக சொன்னால் மூத்தோரை மதிப்பது, பெற்றோர் மூத்தோரை மதிப்பது. இதற்கெல்லாம் மிக முக்கியமான காரணமாக அமைவதற்கு ஒரு காரணம் இந்த சமய வாழ்வு அறப்போதனை மிக அருகி போனதும், நவீன தொழில்நுட்பவியல் உபகரணங்களின் பாவனையும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதுக்கு நல்ல உதாரணம் கூட இப்போ இந்த படிக்கிற தன்மையே குறைஞ்சி போச்சு, வாசிக்கிற பழக்கமே நல்லா குறைஞ்சி போச்சு. வாசனையிலும் இந்த நீதி நூல்களை, இந்த ஆர்த்திசூடி, கொன்றவேந்தன், நாங்கள் படிக்கிறார்களே சின்ன வயதுலேருந்து அதில் தான் தொடங்கின எங்களுடைய படிப்பு. அரஞ்சே விரும்புதல் தான் நாங்கள் படிக்க தொடங்கின. ஆனால் இப்போ அப்படியான மரபும் மாறி அது காலத்தேவைக்கு மாறினால அந்த இளைய தலைமுறையினரிடம் அந்த பண்பு இல்லாமல் போகிறது. எனவே மாறக்கூடாத பண்பு எங்களுடைய மூத்தோரை கனம் பண்ணுதல், ஆசிரியர் மதித்தல், ஒரு ஒரு ஏதோ அவர் தான் சார்ந்திருக்கும் சமய பக்தி, சமய கடவுளுக்கு பயப்பட்டவன் லேசில் பாவம் செய்ய பயப்படுவான், தப்பு செய்வதற்கு பயப்படுவார், தப்பு செய்வதற்கு பயப்படுவான். எனவே தாய் தந்தையரை, கடவுளை வணங்குகிற ஒரு மரபு நாங்கள் மீண்டும் மீட்டு எடுக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. எங்களுடைய பண்பாட்டின் பலம் அது. நாங்கள் அம்மிக்கு பதில், ஆட்டுக்கல்லுக்கு பதில்,
உழவிக்கு பதிலாக கிரைண்டரை கொண்டுடலாம், இதெல்லாம் கொண்டுடலாம். அது வந்து கொண்டு போகும், அது மாற முடியாது. பண்பு ஏன்னா பண்பாடு என்பது ஒரு ஓட்டம், அது ஓடிக்கொண்டே இருக்கும். அது நின்று தேங்குகிற ஒரு குளம் இல்லை, அது ஒரு ஆறு ஓடின மாதிரி ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் இப்படி ஓடிக்கொண்டிருக்கையும் ஆறு கரைவிரலாக இருக்கும், கரையமாக பாயாமல் அந்த கட்டத்துக்குள்ளே அது போய்கொண்டிருக்கும். இதுதான் இப்பொழுது நடக்கிற விடயம். இப்போ நாங்கள் ஊடகங்களை பார்த்தா தெரியும், இப்படியான பல்வேறு நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்க்குறோம். எங்களுடைய பண்பாட்டின் பலமான பகுதியை நாங்கள் பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறோம். உண்மையில் நீங்கள் கூறியது போன்ற இந்த எங்களுக்கு கல்வியை புகட்டிய ஆசிரியர்கள் கூட மாதா பிதா குரு தெய்வத்தை நாங்கள் கென பண்ண வேண்டும், அவர்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்க வேண்டும் என்று கூட கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் கூறுவது போன்று ஊடகங்கள் ஊடாக கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சமூக புரல்வு ஏற்பட்டதை நாங்கள் இதன் மூலம் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக எனக்கு ஞாபகத்தில் இருக்கின்றது, புதுவேடங்களாக இருக்கிற புதுவேட பிறப்பில் கூட நாங்கள் எங்களுடைய தாய் தந்தை அல்லது எங்களுடைய பெரியம்மா பெரியப்பாவினுடைய கால்களில் விழுந்து வணங்கிவிட்டு அந்த கைவிசேடம் என்று கூறுவார்கள், அவற்றை கூட நாங்கள் பெற்றிருக்கின்றோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அவ்வாறான சூழ்நிலைகளை நாங்கள் பார்ப்பது மிகவும் குறைவாக இருக்கின்றது. இந்த இடங்களில் நாங்கள் பார்க்கலாம், கிராமப்புறத்துக்கு நாங்கள் சற்று சென்று விட்டு வரலாம். கிராமப்புற பாடல்கள், அந்த கிராமப்புற வாழ்வியல் தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? உண்மையிலே இந்த கிராம வாழ்வியல், கிராமிய சூழல் ஒரு மிக அற்புதமானது. அது என்ன போன்றவர்கள், அதை நன்கு அனுபவித்தவர்கள். எங்களுடைய உலகத்திலே கிராமத்திலே இருந்துதான் மிகப்பெரிய அறிஞர்கள், மேதாவிகள், விஞ்ஞானிகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் சொல்லுவார்கள். அது மிகப்பெரிய அமெரிக்க ஜனாதிபதியிலிருந்து அப்துல் கலாம் வரை பார்த்தால் தெரியும், பெரும்பாலும் கிராமத்திலேருந்து வந்தவர்கள் தான். இந்த கிராமம் பல்வேறு வகையான உந்து சக்திகளை ஊக்கத்தை கொடுக்குற ஒரு இடமாக இருக்கிறது. மக்களிடையே ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்கிற உணர்வு, கூட்டு குடும்ப வாழ்க்கை, கொடுத்து பரிமாறி உண்ணுற விதம், அதோடு இயற்கையால் உள்ள செயற்கைத்தன்மை இல்லாமல் மரம் செடி கொடி வயல் கடல் நீர் என்று பல்வேறு அம்சங்கள், இவையெல்லாம் ஒரு மனிதனுடைய ஆளுமையை வளர்ப்பதில் மிகச்சிறப்பாக இருக்கும். இப்போ நான் பிறந்து வளர்ந்த இடமே யாழ்ப்பாணத்தில் வடமராட்சியில் கரவெட்டி என்ற இடம், மிக அற்புதமாக உலக நாகரிகமே எட்டிப்பாராத கிராமம் வந்து சொல்லலாம். அங்கே எங்களுடைய கரவட்டியிலே வயல் இருக்குது, உப்புக்களி இருக்குது, தென்னந்து போட்டம் அப்படி அந்த சூழல் ஒரு அற்புதமான ஒரு வாழ்வியலுக்கு உரிய இடம். அந்த வாழ்வியலே கலையும் இலக்கியமும் கூட வளரும். பாரதி பிறந்து வளர்ந்த எட்டயபுரத்தை போய் பார்த்தால் தெரியும், பாரதி எழுதுகிறான் ஒரு இடத்துல, என்னுடைய ஊரிலே ஒரு கோயில் பூசைக்கு ஒரு பூ பிடுங்குவதே கஷ்டமாக இருக்கிறது, அந்தளவுக்கு வறட்சியான கிராமம் அப்படின்னு சொல்லி பாரதி தன்னுடைய கட்டுரையில் எழுதுகிறார். அந்த அந்த கரட்சியான அந்த கிராமத்தில் இருந்தால் இந்த உலகமாக என பாரதி வந்திருக்கிறான். எனவே கிராமம் ஒரு மிக முக்கியமானது. கிராமம் வாய்திருந்து பேசும், அந்த கிராமம் பேசும், அது என்னோட வாழ்வியல் அம்சங்களில் பேசும். இப்போ உதாரணமாக நீங்கள்னா அந்த இப்போ நாட்டு பாடல்களை பற்றி கேட்டீங்கள், நாட்டு பாடல்களை பற்றி சொன்ன எங்களுடைய நாட்டார் தமிழ் மக்களின் நாட்டார் பண்பாட்டில் நாட்டாரியில் நாட்டார் பாடல்கள் அல்லது நாட்டு பாடல்கள்னு சொல்லுவார்கள். இது ஒரு குழந்தை பிறந்ததில் இருந்து வர்ணிக்கிறவரை போகுது, அது ஒரு வாழ்க்கை வட்டத்தினை சுற்றி அப்படியே காட்டிக்கொண்டு ஒவ்வொரு கட்டம் இப்போ பிறந்ததில் இருந்து தாலாட்டில் தொடங்கி ஒப்பாரியில் முடியும். அப்போ அந்த பிள்ளையின் ஆளுமை விருத்தியில், பிள்ளையினுடைய கல்வி விருத்தியில், பிள்ளையினுடைய அறிவு வளர்ச்சியில் இந்த தாய்மாருடைய தாலாட்டு மிக முக்கியம் இடத்தை பெற்றது. பண்மையில் நான் ஒரு இடத்த வாசித்தேன் ஒரு கட்டுரையில், இந்த டி என்ற அந்த ஓசை ஒலி குழந்தைகளுக்கு பிடித்தமானதாக இருக்கொண்டு ஒரு உளவியலாளன் ஒரு ஆராய்ச்சி இதை நான் நன்மையில் படித்தேன். வெங்கடையில் ஆறாரோ அறிவரோ ஆறாரோ அறிவரோ என்று பாடுவார்கள். ஆனால் இப்போ பிள்ளையை தொட்டிலில் போட்டு அந்த பிள்ளை வளர்ந்தவொடனே இடவிடன்னு தான் வருது. அந்த ஆறாரோ ஆறிவரோன்று பாடுகிற பொழுது அந்த அந்த பாடல்களோட அந்த குடும்ப உறவை சொல்லும். தாய் தகப்பன்ற பெருமையை சொல்லுவாள், தாய்மாவன்ற பெருமையை சொல்லுவாள், தங்களுடைய குடும்ப பெருமையை சொல்லுவாள். அப்போ அந்த பிள்ளை அவள் ஒரு உதாரணமாக ஒரு தாலாட்டு, இந்த குழந்தைய தாய் தாலாட்டைக்க எண்ணி அழுகிற அஞ்சு தல நாகம் வடகிடக்கும் தாளையிலே அஞ்சாமல் பூ எடுக்கும் அர்ச்சுனன் அரும்புழப்பா ஏன் கண்ணை அதேன்னு சொல்லி ஆறாரோ ஆறிவரோ ஆறாரோ ஆறிவரோன்னு அப்போ அந்த தகப்பனை பற்றி ஒரு இமேஜை பிள்ளையை கொடுக்கும், தாய்மாமனை பற்றி கொடுக்கும். அந்த பிள்ளைகளினுடைய அந்த கற்பனை வளத்தையும் அது கற்பனை வளத்து ஓசை என்பது ஒரு மிக முக்கியமான விஷயம். பாரதி குடி சொன்னான், ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பம் உடா.
இந்த ஓசைக்கு ஒரு அந்த பிள்ளை அந்த ஓசையின்பால் ஈர்க்கப்படும். ஈர்க்கப்படும் அந்த பிள்ளை வளர 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 அது அந்த ஒரு பதிவாகி அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சியிலே மிக முக்கியமாக இருக்கும். அது மாதிரி எல்லா தொழிலோடு சேர்ந்தும் பாடல்கள் இருந்தேன். இப்போ அது எங்களுடைய விவசாய முறமே மாறிடுது. நாத்தனடைக்குள்ள ஒரு பாட்டு, அறிவட்டைக்குள்ள ஒரு பாட்டு, சூடடிக்கைக்குள்ள ஒரு பாட்டு, அப்படி எல்லாமே இருந்தது. அதெல்லாம் இப்போ இல்லை. அது அந்த அதுக்குரிய தொழில் முறையே மாறிடுது. எல்லாம் நவீனமயமாகி அது அது நாங்கள் மாறினா பிள்ளைன்னு சொல்லிடலாம். அது மாதிரி மீன் விலை இழுக்கிற அது கொஞ்சம் இருக்கணும். அது இழுக்கிறப்போ அதுக்குள்ள என்ன நாங்கள் பார்க்கலாம்னா இந்த ஒரு ஆளுமையும் ஒரு ஆக்கத்திறன் ஒரு க்ரியேட்டிவிட்டி அதுக்குள்ள ஒரு ஒரு புலமை ஆளுமையும் இருக்கும். நான் 74-75 ஆண்டு வடமாட்சியிலேருந்து வடமாட்சி கிழக்கு நாகர்கோயில் குடத்தில் நாகர்கோயிலில் போய் அந்த மீன் பிடிக்கிற மீனவர்களோடு இருந்து பார்த்து பார்க்க அவர்களை இந்த வேலைகளுக்கு பாடுற பாட்டை பாடி காட்டும் கொண்டு கேட்டேன். உடனே ஒரு சிம்பிளாக பாடினார்கள் அந்த பாட்டை பார்க்க. அது எதுகை இருக்குது, மோனை இருக்குது, ஓசை இருக்குது. நாங்கள் அதை இப்படி போட்டு பொலிஷ் பண்ணி போட்டால் எங்களோட மரபு கவிதை இந்த ஜாப்பின்ற ஒழுங்காக நிற்கும். இல்லை அந்த பாடல்களை அவர்கள் பாடி அல்லது அவர்கள் உரையாடி தொழில் புரிவதனூடாக அவர்களுக்கு அந்த களைப்பு கூட இல்லாமல் உண்மையில் அவர் தங்கள் வேலையினுடைய கலையை மறந்து போகிறார்கள். அதே நேரம் சமூக செய்திகளையும் சொல்லுகிறார்கள். தங்களோட மன உள்ளத்து உணர்வுகளையும் வெளிப்படுத்துகிறார்கள். அது பல்வேறு இந்த ஊஞ்சல் பாடு ஆடைக்க ஒரு தொழில் செய்யக்க அல்லது ஒரு காதலி காதலனை நினைக்க எல்லாம் பல்வேறு வகையான பாடல்கள் இருக்குது. இது யாழ்ப்பாணத்திலே நிறைய இருந்தது. இப்போ யாழ்ப்பாணம் அது மாதிரி இந்த சின்ன பிள்ளைகள் விளையாடுற நேரம் குழந்தை பிள்ளைகள் தாலாட்டுக்களை கேட்டுக்கொண்டு வந்து தவண்டு சப்பாணி விளையாட தொடங்கிக்கலையும் தாங்களாகவே ஒரு பாட்டு பாட்டு கட்டுற திறன் வந்துடும். இப்போ நான் சிறு பிள்ளையாக இருக்கிற பொழுது நாங்களாகவே பாடின நாட்டார் பாடல்கள் விளையாட்டு பாடல்கள் இப்போ இல்லை. இப்போ 1, 2, 3, 4, 5 நம்பர் அடி 5 நம்பர் வீட்டுக்குள்ளே ரங்குப்பட்டி அடி, ரங்குப்பட்டியை திறக்க போனால் சிங்கக்குட்டி அடி, சிங்கக்குட்டியை பிடிக்க போனால் சிரிப்பாயுது அடி. இதில் அந்த பிள்ளைக்கு 1, 2, 3, 4, 5 நக்கவும் வளருது. அதே ஒரு ஓசையும் வருது, சொற்களஞ்சியும் வருது, சிரிப்பாயுது அடி, சிங்கக்குட்டி. இப்படி இதெல்லாம் ஒரு 4 வயசு பிள்ளை படிக்கிற பாட்டு இப்படி இப்படியே படிப்படியாக வளர்ந்து வந்து நாட்டுப்புற இலக்கியம் நாட்டார் இலக்கியம் எங்களுடைய பண்பாட்டின் பலமான ஒரு விடயம். அதே நாங்கள் இப்பொழுது வளர்ந்து விடுவது தேடுவது தொகுப்பது பாதுகாப்பது இல்லாமல் போகிறது. அது மாதிரி பல மொழிகள் ஒரு வயது போன ஒரு படிப்பறிவும் இல்லாதவர்கள் சொல்லுகிற பல மொழிகள் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான பல மொழிகளாக இருக்கும். சமூக சூழலை கேட்டு மூத்தவர்கள் இந்த சொல்லை கேட்கணும் எல்லோரையும் ஒரு மாதிரி அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு தக்கதான ஒரு பழமொழியை சொல்லுவார்கள். அந்த மரபும் இப்போ மாறிவிடுது. இப்போ பழமொழி என்றாலே என்னென்னு தெரியாது. அப்படியான சூழ்நிலை வந்துவிட்டது. நிச்சயமாக இந்த இடங்களில் நீங்கள் கூறியதிலிருந்து எனக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது. அது மட்டுமல்ல இந்த இடங்களில் நான் இந்த விடயத்தை கூற வேண்டும். ஏனென்று கூறினால் குறிப்பாக எனது அயல் வீட்டில் ஒரு 2 வீடுகள் இருக்கின்றன. ஒரு முதியவர் பாட்டியும் தாத்தாவும் இருக்கின்ற ஒரு குடும்பமும் இருக்கின்றது. தாத்தாவும் பாட்டியும் இல்லாத ஒரு குடும்பமும் இருக்கின்றது. இந்த இடங்களில் நான் அந்த பார்த்த ஒரு விடயம் அந்த முதியவர்கள் இருக்கின்ற வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகளினுடைய வளர்ப்பு அவர்களுடைய செயற்பாடுகளுக்கும் முதியவர்கள் இல்லாத வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகளினுடைய செயற்பாடுகளுக்கும் இடையில் பல வித்தியாசங்களை நான் காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மை உண்மை இருந்தால் எனக்கு இப்போ நான் இப்போ உழைப்பாளிகள் பின்பு இந்த முழு நேர பொழுதுபோக்கோ முழு நேர வேலையும் என்னுடைய பேரப்பிள்ளைகளை வளர்க்குறது. அந்த பேரப்பிள்ளைகள் என்னுடைய காலத்து முறைகளை தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். இப்போ என்னுடைய பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்குற முறை அதை அவையை பொறுத்தது. நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய கிராமிய பாடல் கிராமிய கதை கிராமிய பழமொழி அவற்றை தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். அவர்கள் எல்லாம் வடிவாக அதை கேட்டு நல்ல வடிவாக எல்லாம் செய்கிறார்கள் சொல்லுகிறார். அது மாதிரி பண்பாடு ஒழுங்கு அன்பு ஆதரவு ஒற்றுமை கொடுக்க மற்றவை கொடுக்கறது கொடுத்து சாப்பிட்றது இந்த பழக்கங்கள் எல்லாம் எங்களுக்கு கிராமத்தில் தொட்டில் பழக்கம்னு சொல்லுவார்களே இதெல்லாம் கிராமத்திலே எங்களுக்கு நாங்கள் பழையன பழக்கம். அந்த கிராமிய வாழ்விலே ஒரு ஒற்றுமை இருந்தது கூட்டு குடும்பம் முறை. இப்போ அது இல்லாமல் போச்சு. இப்போ ஒரு வீட்டில் சிவன் பிடிக்கிறதெல்லாம் எல்லோரும் ஒரு சிவன் பிடிக்கலாம் ஒரு சிவன் பிடிக்கலாம் தான் கேட்கணுன்றால் அவைக்கு நேரமும் இல்லை அவைக்கு தொழிலும் அதே நேரம் தங்களோட வேலையை தாங்கள் செய்யாமல் விடுற பழக்கங்களும் வந்துவிட்டு இதனால் எல்லா வீடுகளிலேயும் உள்ள பிரச்சனை
இந்த சமூக மாற்றம், பொருளாதார மாற்றம் வந்ததால் பண்பாடு அது தன்னறியாமலே பாதிக்கப்படும். ஒன்றும் செய்யலாது. அது அதுக்குரிய அம்சங்களில் அது தேஞ்சு கொண்டு தான் போகும். நிச்சயமாக இந்த நாங்கள் பண்பாடு தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இந்த 30 நிமிடங்கள் எங்களுக்கு போதாது என்று தான் கூற வேண்டும். ஏனென்று கூறின இந்த பண்பாடுகள் தொடர்பாக நாங்கள் கதைத்து கொண்டே இருக்கலாம். இந்த இடங்களில் நாங்கள் முக்கியமாக எங்களுடைய பண்பாட்டில் மறைவு வருகின்ற சில முக்கியமான விடயங்களை நாங்கள் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் பார்க்க வேண்டிய ஒரு கடைப்பாட்டில் இருக்கின்றோம். குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என நீங்கள் ஆரம்பத்தில் கூட கூறியிருந்தீர்கள். அந்த விருந்தோம்பல் பண்பாடு நம்முடைய தமிழர்களிடையே குறைந்து வருகின்றது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த விருந்தோம்பல் பண்பாடு மட்டுமல்ல, பல உணவு பழக்க வழக்கங்களை கூட நாங்கள் இன்றைய காலகட்டத்தில் மறந்து வருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. நீங்கள் 70 வேடங்கள் பண்பாடுகளுடன் தொடர்புடையவர்கள் என்ற வகையில் நான் உங்களிடம் கேட்கின்றேன். அவ்வாறு பல உணவு பழக்க வழக்கங்கள் கூட இன்றைய காலகட்டத்தில் இல்லை. அவ்வாறு நீங்கள் என்னத்தை நினைக்கின்றீர்கள்? உண்மையிலே இந்த உணவு பழக்க வழக்கங்களும் எங்களுடைய மேலத்திய செல்வாக்கினால் பல மாற்றமடைந்து விட்டன. சில விவசாய நடவடிக்கைகளிலும் எங்களுக்கு வர வருத்தங்கள்லேயே, இப்போ பல்வேறு வருத்தங்கள்லேயே இந்த உணவு பழக்க வழக்கங்களால் தான் நிறைய வருகிறது. அது ஒரு 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 பழமொழியை நான் நண்பர்கள் எங்கே ஒரு மேற்கோள் பார்த்தேன். இந்த சாப்பிடாமல் கிடந்து செத்தவனை விட கூட சாப்பிட்டு செத்தவன் தான் கூடாது. சாப்பாடு கூடினதால் இறந்தவர்கள் தான் அதிகம், சாப்பாடு இல்லாமல் இறந்தவர்களை விடாது. பின்னிட்ட எல்லா வகையான சூழல் மாடு பொல்யூஷன், சூழல் மாடுபடுற உணவு மருந்தடிக்கிறது, செயற்கை பசலை, இது எங்கள்கிட்ட காலத்தில் அப்படி இல்லை. எங்கள்கிட்ட காலத்தில் எங்களுக்கெல்லாம் தோட்டம் இருந்தது. இந்த கத்தரிக்காயில் ஒரு 100 கண்டு இருந்தால் 1 கண்டில் எங்கேயும் ஒரு பூச்சி வரும். மற்றபடி ஒரு கத்தரிக்காயில் ஒரு புழுவை நாங்கள் காணவே இல்லை. ஆனால் இப்போ புழுவில்லாத கத்தரிக்காய் காணுறதே கஷ்டம். ஆனால் அப்படின்னா ஒரே மருந்து, இவையெல்லாம் ஒரு எங்களோட உயிர்கொல்லியாக மாறிவிடும் ஒரு செயற்கை இதால். மற்ற உணவு பழக்க வழக்கங்கள்லேயும் இப்போ எங்களுக்கு ஒரு பிரதான உணவாக பான் வந்துடுச்சு. பானும் வாழைப்பழம் சாப்பிட்டு ஆஃபீஸுக்கு போகிறவையும் ஆஃபீஸில் சாப்பிட்றவையும் இருக்கணும். அந்த காலத்தில் குரக்கன் சாமி தினை, ஆனால் அதை இப்போ செய்து கொள்வதில் கஷ்டம் இருக்குன்னா அது சாகு விளைவிக்கப்படுவதும் இல்லை, அதை நின்று செய்து பண்படுத்தி செய்யக்கூடிய நேரமும் இல்லை. குரக்கன் எடுத்து கொல்லி மாவாக கொண்டார அளவில் அப்போ பெரிய அளவில் ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி ஒரு தொழிற்சாலையாக போட்டு செய்தாலுடைய அதில் ஒரு அண்ணா கோப்பி கொஞ்சம் செய்கிறார், அதில் கொஞ்சம் நல்லா செய்திருக்கிறேன். அதனுடையால் எங்கள் உணவு பழக்க வழக்கங்கள்லையும் எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு நாங்கள் மறந்து விட்டோம். கணக்கு இப்போ இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு பழஞ்சோறு தெரியாது, ஒடியல் புட்டு தெரியாது. ஒடியல் கூழ் என்பது முந்தைய ஒரு கஷ்டப்பட்டவங்க குடித்தது, இப்போ அது ஒரு பெரிய ரிச், பணக்காரர் ஒரு கூழ் குடிக்கிறேன்டால் ஒடியல் கூழ் காய்ச்சிறேன்டா ஒரு பெரிய இது. அப்போ எங்களுடைய அரிசி, ஊர் அரிசி, தவிட்டு அரிசி எல்லாம் மாறி எடுத்து உணவு பழக்க வழக்கங்களில் எல்லாம் வந்து வடமராட்சியில் கொஞ்சம் தோசை வடைண்டு கொஞ்சம் இன்னும் அந்த கொஞ்சம் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த இடங்களில் பார்க்கலாம். குறிப்பாக நாங்கள் உடை மாற்றங்கள் பல இடம்பெற்றிருக்கின்றன இந்த பண்பாட்டு பரவலினூடாக. குறிப்பாக நீங்கள் சற்று சுருக்கமாக கூறுங்கள். இந்த ஆரம்பத்தில் இருந்த உடை நடை பாவனைக்கும் தற்போது இருக்கின்ற உடை நடை பாவனைக்கும் இடையில் எவ்வாறான வித்தியாசத்தை நீங்கள் உணர்கின்றீர்கள்? உடை முட்டு முழுக்க வித்தியாசமாக தான் வந்துடுது. அதை பற்றி உடைய பற்றி சொல்கிறதே ஒரு சென்சிட்டிவான விஷயம். ஆனால் எங்களோட தமிழ் பண்பாடு, தமிழ் கல்ச்சர்ன்று பேசப்படுகிற விடயங்கள் பேசுகின்ற பொழுது ஒரு சாரி, உதாரணமாக பெண்கள் ஒரு சாரி அணிகிறது, ஒரு அதில் ஒரு அழகும் இருக்குது. ஆனால் இப்போ இந்த காலத்தில் உள்ள வேலைக்கு போகிறவர்கள், அந்த அவரோட தொழில் போய் போகிறவர்கள் எல்லாம் சாரி எடுத்து சுத்தி கட்டி கொண்டு போகிறதுன்றது கஷ்டம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் முந்தின காலத்தில் அவர் சாரியோடு தான் எல்லா வேலையும் செய்தவர்கள். 1822 அமெரிக்கன் மிஷனரிஸ் ஜாழ்ப்பாணத்துக்கு வந்த போல ஹரியட் வின்ஸ்லோ என்கிற ஒரு அம்மையார் தன்னுடைய டைரியில் எழுதினது அண்மையில் புத்தகமாக வந்திருக்கு. அதில் எழுதுகிற யாழ்ப்பாணத்து பெண்களினுடைய உடை மிகவும் கச்சிதமானது. எந்த காற்றுக்கும் எந்த மழைக்கும் அவுண்டு விடாத அளவிலே அவர்கள் அந்த உடையை கச்சிதமாக கட்டியிருக்கிறார்கள். ஹெரியட் வின்ஸ்லோ எழுதியிருக்கிறேன். அப்படி இருந்தது. இப்போ பல்வேறு விதங்களில் மாற்றம் வந்து விட்டது. அது ஒரு மாற்றம், ஒரு திடீரென்று ஒரு சில ஏற்றுக்கொள்ள இல்லாத மாற்றங்களும் வந்துடுது. ஒரு ஒழுக்க நடவடிக்கைகள் அல்லது ஒரு மற்றவர்களுக்கு மனதை தூண்டுற வகையான உடனடை பாவனைகளும் இப்பொழுது வந்திருக்கு. அது ஒரு வகையில் அது ஒரு ஃபேஷன் மாதிரி. இப்போ சரியான புழுக்க காலத்திலையும் டெனிம் ட்ரௌசரும் டெனிம் ஷர்ட்டும் போட்டுக்கொண்டு போகிற ஆண்களும் அதே மாதிரியான பெண்களையும் நாங்கள் பார்க்குறோம். இப்போ சுவாத்தியத்துக்கு ஏற்ற, சூழலுக்கேற்ற உடைகளை மாற்ற பழக்கமே எங்களுக்கு இல்லாமல் போச்சு. இது உண்மையிலே அந்த நாடு போய் தன்னடையங்கிட்ட கதை தான். உடை எங்களுடைய நான் பரங்கான் பேட்டியோட வந்திருக்கிறேன்.
எங்களுடைய நாட்டில் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறோம். தேவையான இடங்களில் பெரும்பாலும் வேட்டியை தான் நான் அணிகிறது. ஏனென்றால் எங்களுடைய பண்பாட்டின் அடையாளமாக இந்த சாரி வேட்டி இருக்கு. இப்போ கல்யாண ஊடு ஒரு விழாக்களில் தான் நாங்கள் அதை காணுகிறோம். வீடுகளில் மற்ற விழா காரியங்கள் ஆலயங்களில் கூடி வெளிநாட்டிலேருந்து வரவர்கள் சுதேசிய உடைய விரும்பி அணிந்து கொண்டு வருகிறார். எங்களுடைய ஆக்கள் வெளிநாட்டுடைய அணிஞ்சு கொண்டு போகிறார். இதை நாங்கள் கோயில்களில் காணுறோம். நிச்சயமாகத்தான் நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவடைய நேரத்துக்கு நெருங்கி கொண்டிருக்கணும். இந்த இடங்களில் இந்த பண்பாடு கலாச்சாரம் தொடர்பாக இந்த வளர்ந்து வருகின்ற சமூகத்தினருக்கு நீங்கள் இளம் சமூகத்தினருக்கு நீங்கள் என்ன கூற நினைக்கின்றீர்கள்? உண்மையிலே இந்த இளஞ்சமூகத்துக்கு ஒரு பண்பாடு பற்றிய ஒரு கருத்து விளக்கம் வேணும். நாங்கள் எது ஏற்றுக்கொள்வது, எதை நிராகரிப்பது, எதை அங்கீகரிப்பது, எதை நிராகரிப்பது என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு உண்டு. எங்களால் செய்யக்கூடிய, எங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல பண்பாடுகளை நாங்கள் பேண வேணும். இப்போ பொருளாதாரத்துக்கும் எங்களுடைய வாழ்க்கை வசதிக்கும் தக்கதாக சிலத்தை மாற்ற வேணும் என்பது தவிர்க்க முடியாது. ஆனால் எங்களுடைய பண்பாட்டின் பலமாக அமைகின்ற உறவு முறை, உணர்வு, எங்களுடைய மற்றவர்களை மதித்தல், இப்போ புது வருஷம் வருதென்றால் நாங்கள் சின்ன பிள்ளைகளை கேட்கல, எங்களுடைய அம்மா மாமா மாமி குஞ்சம்மா பெரியம்மான்னு சொல்லி எல்லாம் வந்தோம். இப்போ உறவு முறையை இப்போ மாறிடுது. இப்போ உறவு முறையில் என்னென்றால் நாங்கள் அம்மாவினுடைய சகோதரங்களை அம்மான்ட்டு தான் சொல்கிறது. இப்போ மாமான் இடையில சொல்லி வந்து இப்போ அங்கிள்ட்டு வந்துடுது. அம்மாவின் சகோதரியை நாங்கள் சின்னம்மா குஞ்சியம்மா ஆசையம்மான்னு சொல்லி இப்போ ஆன்டியன்ட்டு வந்துடுது. எல்லாம் ஆன்டியாக போச்சு. எனவே இந்த எல்லாம் மாறி மாறி கொண்டு வந்து போகிறது போல இந்த எங்களுடைய புது வருஷம் வேண்டாம் எல்லார்டையும் கவிகளை வாங்குற எல்லோரும் போகிறோம், எல்லோரும் ஆசீர்வதிக்கிற சொந்தக்கார உடுப்பு வாங்கி கொடுக்குற சொந்தக்காரர்களையும் வசதி இல்லாதவர்களுக்கு வசதி உள்ளவர்கள் வாங்கி கொடுக்குற இப்படியெல்லாம் இருந்தது. இப்போ எல்லாம் எல்லாம் போச்சு. இப்போ எல்லாம் தனி மனித உண்மைகள். நாங்கள் இந்த பண்பாடு தொடர்பாக பல விடயங்களை இன்றைய தினம் இந்த பிரமுகர் பகுதியூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஏனென்று கூறினால் ஒரு பண்பாடு தொடர்பாக ஒரு முக்கியமான ஒரு பிரமுகரை நாங்கள் வரவழைத்திருந்தோம். பல பண்பாடு தொடர்பான ஆரம்பத்தில் இருந்த பண்பாடு, தற்போது இருக்கின்ற பண்பாடு, அல்லது இனி வருங்காலத்தில் எவ்வாறான பண்பாடு மாற்றங்கள் இடம்பெறலாம் என்பது தொடர்பாக கூட கூறியிருந்தார். உண்மையில் நாங்கள் இந்த இடங்களில் ஒன்றை பார்க்க வேண்டும். இவ்வாறு நாங்கள் நாகரிகத்தை மாற்றி நாங்கள் அந்நிய பாணியை பின்பற்றி நடப்பது என்பது ஒரு மறக்க முடியாத அல்லது மறக்க முடியாத ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கின்றது. இந்த இடங்களில் நாங்கள் இன்றைய தினம் நமது கலையகத்துக்கு வருகை தந்து இந்த பண்பாடு தொடர்பாக இன்றைய சமூகத்தினருக்கு கருத்துக்களை வழங்கிய பேராசிரியர் சிவலிங்காஜா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. வணக்கம். இத்துடன் வணக்கம் தமிழனினுடைய பிரமுகர் பகுதி நிறைவடையும் நேரம் நெருங்கிவிட்டது. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோடாக சந்திப்போம். வணக்கம்.